அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவர்களே, பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் அணிகள் என்ற தலைப்பில் அணிகளினுடைய பெருக்களினுடைய பயிற்சியான பயிற்சி 3.19 13வது கணக்கு நம்ம பார்க்கிறோம். 13வது கணக்கு என்ன அப்படின்னா, ஒரு அணி கொடுத்துருக்காங்க. ஏ அணி, ஏ அணி 3-1-1-2 எனில் ஏ ஸ்குவர் -5a+7i2 இது எல்லாத்தையும் பெருக்கி கூட்டினா வரக்கூடிய வடை வந்து 0 என நிர்வகிச்சுருக்கோம். அப்போ இந்த கணக்கு நம்ம எப்படி செய்யறது, இந்த கணக்கை நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். இந்த கணக்கு நம்ம எப்படி செய்யறது, முதல்ல எல்ஏஜிஎஸ் எடுத்துக்கிடுங்க. ஏ ஸ்குவேர்ட் முதல்ல ஏ அணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஏ அணி வந்து இப்படின்னா ஏ ஸ்குவேர்ட் -5a+7i2 முதல்ல ஏ ஸ்குவேர்ட் ஏ வந்து ஸ்குவேர்ட் பண்ணணும், ஏ 2 தடவை பெருக்கணும். அப்புறம் 5-5 ஏயை பெருக்கி அதை ஏ ஸ்குவேர்டோட கூட்டணும். அப்புறம் i2-7 பெருக்கி அதையும் கூட்டணும். இப்படி 3 கூட்டினா வரக்கூடிய விட 0 அப்படின்னு நிரூபிக்கணும். வரக்கூடிய விட 0 நிரூபிக்கணும். இதுதான் கணக்கில் உள்ள முக்கியமான இந்த ஸ்டெப். இது நம்ம எப்படி கூட்ட போகிறோம் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். சரியா சரியா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்ஏஹெச்எஸ் எடுத்துக்கிடுவோம். முதல்ல எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்குவர்ட் -5a+7i2. இந்த எல்ஹெச்எஸ்லையும் ஃபஸ்ட்டு எதை எடுத்து செய்ய போகிறோம் அப்படின்னா ஏ ஸ்குவர்ட் எடுத்து செய்ய போகிறோம். ஏ ஸ்குவர்ட்னா என்ன அர்த்தம், ஏ இன்டி ஏன்னு அர்த்தம். சரியா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ அணியும் ஏ அணியும் இருக்கு. ஏ அணி எத்தனை, 3-1-1-2 இதையும் 3-1-1-2 இதையும் பெருக்கணும். எப்படி பெருக்குவீங்க, 7 மாதிரி பெருக்கணும். ஞாபகம் இருக்கா, 7 மாதிரி பெருக்கணும். அப்போ 7 மாதிரி எப்படி பெருக்கலாம், இந்த அணியினுடைய நிரல் இந்த அணியினுடைய நிரல், அப்புறம் மொத்தம் 4-7 வரும். ஏன்னா இது வந்து 2x2. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், 3-1 இந்த நிரல் பகுதியில் வந்து இதை போடணும், 3-1. அப்புறம் 3-1 நிரல் பகுதியில் வந்து 1-2 இந்த சைடில் உள்ளது. அடுத்து -1-2 அடுத்து நிரல் பகுதியில் 3-1 அடுத்தது -1-2 நிரல் பகுதியில் இது. சரியா, 1-1-2 இது ரெண்டையும் பெருக்கும்போது என்ன நடக்கும், 3-1 பெருக்கணும். அப்போ -3 அடுத்தது 3-3 பெருக்கணும். சாரி, 3-3 பெருக்கணும், தப்பா பிரிக்கிட்டேன். 3-3 பெருக்குன்னா 9, 1-1 பெருக்குன்னா -1. அடுத்தது 3-1 பெருக்குன்னா 3+1-2 பெருக்குன்னா 2+2. அடுத்து 1-3 பெருக்குன்னா -3, 2-1 பெருக்குன்னா -2, 1-1 பெருக்குன்னா -1, 2-2 பெருக்குன்னா 4. அடுத்த ஸ்டெப்பில் என்ன வர வரும் அப்படின்னா, ஏ அணி 9-8 போன, 9-1 போனால் எத்தனை, 8, 3-2 கூட்டினா 5, அடுத்தது -3-2 கூட்டினா -5, 4-1 கழிச்சா 3. இது என்னது அப்படின்னா ஏ ஸ்குவாடோட விட. சரியா, ஏஏ வந்து 2 தடவை பெருக்குனா வரக்கூடிய விட வந்து தான் இப்போ நம்ம பார்த்தது. ஏ இண்டி ஏ பிரிக்கி போட்டோம் இப்போ ஏ ஸ்குவர். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, -5a. இப்போ ஏ தெரியும், -5a எப்படி கண்டுபிடிக்கணும், ஏங்கிற போட்டாச்சு. அடுத்தது -5a கண்டுபிடிக்கணும். -5a என்ன, -5 வச்சு ஏஏ பெருக்கணும். ஏ எத்தனை, 3-1-1-2. இப்போ -5 குட்டி பெருக்கும்போது வெளியே உள்ள நம்பரை வச்சு பெருக்கும்போது அணியினுடைய எல்லா உறுப்புகளையும் பெருக்கணும். 5-3 -5 -3 -15 -5 1 -5
மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் அஞ்சு, மைனஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு மைனஸ் பத்து, இது மைனஸ் அஞ்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழு ஐ ஸ்கொயர், என்ன ஐ ஸ்கொயர், ஏழு ஐ ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஏழு ஐ டூ, ஏழு ஐ டூ. ஏழு ஐ டூனா என்ன அர்த்தம், ஏழு இன்டு ஐ டூனா அழகணி, ரெண்டு வரிசை உள்ள ரெண்டு ரெண்டு கிராஸ் ரெண்டு வரிசை உள்ள அழகணி, ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று. இப்போ ஏழால் பிறகுனா அந்த ஒன்று இருக்கிற இடத்துல ஏழு வந்துடும், ஜீரோ இருக்கிறது ஜீரோ வரும். ஏழை குண்டி ஒன்றை பிறகுனு, ஏழு குண்டு ஜீரோ பிறகுனு, ஏழு குண்டு ஜீரோ பிறகு, ஏழு குண்டு ஒன்று பிறகு. அப்போ ஏழு ஒன்று ஏழு, ஏழு ஜீரோ ஜீரோ, ஏழு ஜீரோ ஜீரோ, ஏழு ஒன்று ஏழு, இது ஏழு ஐ டூ. அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, நம்ம ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், அப்புறம் மைனஸ் அஞ்சு ஏ கண்டுபிடிச்சிட்டோம், ஏழு ஐ டூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது முதல்ல ஏ ஸ்கொயர்டு எத்தனை, எட்டு அஞ்சு மைனஸ் அஞ்சு மூணு. அப்போ எல்ஹெச்எஸ் என்னது, எல்ஹெச்எஸ் என்னது அப்படின்னா ஏ ஸ்கொயர், தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு ஏ ப்ளஸ் ஏழு ஐ டூ, இந்த மூணையும் கூட்ட போகிறோம். முதல்ல ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் எத்தனை, எட்டு அஞ்சு மைனஸ் அஞ்சு மூணு, எட்டு அஞ்சு மைனஸ் அஞ்சு மூணு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு ஏ, மைனஸ் பதினஞ்சு மைனஸ் அஞ்சு அஞ்சு மைனஸ் பத்து, மைனஸ் பதினஞ்சு மைனஸ் அஞ்சு, அப்புறம் அஞ்சு மைனஸ் பத்து, இது மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஏழு ஐ டூ. இந்த மூணையும் கூட்டணும்ல, ஏழு ஐ டூ என்னது, ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு. இப்போ இந்த மூணையும் கூட்ட போகிறோம், மூணையும் கூட்டிங்கன்னு எழுதலாமா. இப்போ இந்த மூணையும் கூட்டும்போது மூணுலையும் முதல் உறுப்பு கூட்டணும், இங்கே எட்டு இங்கே மைனஸ் பதினஞ்சு இங்கே ஏழு, எட்டையும் ஏழையும் கூட்டுங்க பதினஞ்சு, அதுக்கப்புறம் மைனஸ் பதினஞ்சு. அப்போ என்ன வரும், மூணுலையும் முதல் உறுப்பு கூட்டும்போது பதினஞ்சு பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு முதல் உறுப்பு. அடுத்து இங்கே அஞ்சு இங்கே மைனஸ் அஞ்சு இங்கே ஜீரோ ரெண்டாவது உறுப்பில், அப்போ அஞ்சு மைனஸ் அஞ்சுக்கு அஞ்சு போனால் ஜீரோ, அப்போ இந்த இடத்துல ஜீரோ. இந்த மைனஸ் அஞ்சு இந்த ப்ளஸ் அஞ்சையும் கூட்டினா ஜீரோ, அடுத்து மூணாவது உறுப்பு ஜீரோ, அப்போ இந்த இடத்துல ஜீரோ. அடுத்தது மூணையும் ஏழையும் கூட்டுங்க பத்து, பத்துலேருந்து பத்தை கழிங்க, பத்து மைனஸ் பத்து, அப்போ பதினஞ்சுலேருந்து பதினஞ்சு கழிங்க ஜீரோ, அடுத்து ஜீரோ, இது ஜீரோ, பத்துலேருந்து பத்தை கழிங்க ஜீரோ. இப்போ கடைசியில் எல்லாமே என்ன ஆகிட்டு, ஜீரோன்னு ஆகிட்டு. இப்போ விட நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, ஆறு ஹெச்எஸ் கிடச்சிருச்சு. கணக்கு ரொம்ப சிம்பிள் கணக்கு தான், இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கணக்கில் என்னெல்லாம் கிடக்குன்னு அதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சு அப்புறம் இந்த மூணையும் கூட்டுவோம். மூணையும் கூட்டினா என்ன விட வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம், சரியா? மூணையும் கூட்டினா என்ன விட வந்துச்சு, ஜீரோ, ஆறு ஹெச்எஸ் வந்து. எனவே இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு ஏ ப்ளஸ் ஏழு ஐ ஸ்கொயர் ஸ்கொயர் ஜீரோ என நிறுவப்பட்டது. இந்த நிறுவகம் இருக்குல்ல, இதை அழைச்சிட்டு என்ன செய்யணும், நிறுவப்பட்டதுன்னு எழுதுறேன். மாணவர்கள் இந்த கணக்கை நன்றாக பார்த்து உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.